ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் அதனுடைய பெயர்ச்சியை தான் சொல்ல போகிறோம். செவ்வாய் கிரகமானது பொதுவாக 1.5 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும். கிட்டத்தட்ட அது 48 நாட்கள் சொல்லப்படுது. அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம், அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது வரைக்கும். இப்போ செவ்வாய் பெயர்ச்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் முழுது, சண்டை சச்சரவு வருது, இதெல்லாமே அதுக்கு காரணமானவர் செவ்வாய் தான். போலீஸ், இராணுவம், இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமாக, பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம். இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது, பொதுவாக என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் 12 ராசிகளுக்கு என்ன பலன், அதுதான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதனை வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத். என்னோட ஆத்மதன மகாக்காலி வணங்குறேன். ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசின்ன திமிகை தன்னோ அகோர பிரஜோதியா. இப்போ செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோட சேர்ந்திருந்தது இது நாள் வரைக்கும். இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது. என்ன நடக்குமோ எது நடக்குமோ பயந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. அந்த பயம் இப்போ போயிடுச்சு, ஓரளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நமக்கு இல்லை, வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாட்டுகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு, அதுவும் வாஸ்தவமான உண்மை தான். இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் தொடங்கிடுச்சு. இப்போது 3ஆம் உலகப்போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு, எழுந்திருக்கு. அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார். அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறப்போகிறார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 22/4/2024 31/5/2024 கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் வரப்போகுது. மே மாதம் 31 வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார். அப்போ இந்த மீனராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும், அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது, பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான். இந்த போர் மூண்டது, தகராறு, சண்டை சச்சரவு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் குறையும். இப்போ வந்து மீனராசிக்கு போகிறார். மீனராசி ராசியாதிபதி குரு. அப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார். இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த போக போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகு சேர்றாங்க. இதனால் வரைக்கும் சனி செவ்வாய் சனி இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருந்தது. இப்போது ராகுவோட சேர்றார். ராகுவோட மட்டும் இல்லை, ராகுவோட தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களாக. இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகங்களுமே அங்கே இருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கிரன் செவ்வாய் புதன் ராகு 4 கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில். அப்போ மீனராசியில் 4 கிரகங்கள் போது சுக்கிரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார். அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு வீடு தான். ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ராகு கூட பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் அங்கே வந்து நீசமாகிறார், குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது. அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது, ஒரு கிரகம் நீசம் பெறுது. அப்போ நீசபங்கராஜ் ராஜயோகம் அங்கே ஏற்படுது. இது வந்து பெரிய விஷயம் தான், ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும். அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டிங்கனாக்கா, பெண்கள் கை ஓங்கி இருக்கும். இந்த பயிற்சிக்கு அப்புறம், செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கி இருக்க போகுது. அரசியலில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது. நிறைய வாகனங்கள், சுக்கரன் உச்சமாக இருக்கார் இல்லையா, அதனால் வாகனங்கள் வந்து நிறைய பெருகும். அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விபத்துகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி, இந்த காயங்கள், இதுக்கெல்லாம் காரணமாக வர்றாரு. அவர் அந்த இடத்துல போய் இருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது, சிறு சிறு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது. இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வாகனங்களும் சேதமாகும். இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி மேன்மைப்படும். கல்வி மேன்மை இல்லை, அறிவு. அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க, இப்போ யோசிப்பாங்க. யார் யோசிப்பாங்க, நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க. அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாமே, அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாய் புதன் சேர்ந்துக்கும் போது. இது இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்ந்தும் போது தான் சொன்னேன், போக்குவரத்து பிரச்சனைகள் வரும், விபத்து, வாகனங்கள். ஏன்னா சுக்கிரன் வந்து வாகனக்காரங்களாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம், அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான். அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது. செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார். கேது பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்க போகுது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை, அது வந்து சனிக்கிழமையாக அவருக்கு ராகு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவோடு இருந்து கேதுவை பார்க்குறார். அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்திருந்தாலும் கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது. அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும்,
சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் இருந்து அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள், தண்டனை பெறுவார்கள். இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கப்போகுது. அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து எல்லாம் பார்த்துக்கணும். நீதி, நேர்மை, சத்தியம், வாக்கு தவறாமை நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது, குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்ததாக 12 ராசிகள் உண்டான பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, இப்பொழுது கும்பராசி நேயர்களுக்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன் தான் சொல்ல போகிறேன். கும்பராசினாலே ரொம்ப மேன்மை பெற்றது, அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி. ஒரு பழமொழி கூட சொல்லப்பட்டிருக்கு, கும்பத்தான் சிம்மத்தான் சம்பத்தான் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி சொல்லியிருக்கு. அப்போது கும்பராசிலேயோ சிம்ம ராசிலேயோ இல்லை கும்ப லக்னத்திலையோ சிம்ம லக்னத்திலையோ பிறந்தவங்களுக்கு எல்லா சம்பத்தும் பெற்று வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்கு. அவங்க கஷ்டப்பட்டால் கூட ஏதோ ஒரு வகையில் நல்லாயிடுவாங்க, அவங்க லைஃப் வாழ்நாள் முடியறதுக்குள்ளே இதில் ஒரு வகையில் வந்துடுவாங்க. இது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொன்ன பழமொழியில் வரக்கூடிய விஷயம். அப்போது அந்த கும்பராசியில் பிறந்திருக்கனால உங்களை இங்கே வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, அப்படி தான் இருப்பீங்க நீங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களாம் சரி கும்ப லக்னமாக தான், அந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. இப்போது எதிர்பாராமல் நடக்க போகுது, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த பதிவில் அதை நான் சொல்லி ஆகணும். திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதானே எதிர்பாராமல் நடக்கிறது. இப்போ டக்குன்னு ஒரு லால் சீட்டு வாங்குகிறோம், டக்குன்னு கிடைக்குதுன்னா அது திடீர் அதிர்ஷ்டம் தான். திடீர்னு பேசி இருக்கும், திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம பேரில் சுற்றி எழுதிட்டு போயிடுவார், அதுவும் திடீர் அதிர்ஷ்டம் தான். திடீர்னு இருப்போம், ஒரு வீடியோ கட்டுவோம், புதையல் கிடைக்கும். புதையல் கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறோம்னு வச்சுங்க, இருந்தாலும் அது ஒரு அதிர்ஷ்டம் தானே, உங்களுக்கு உங்கள் இடத்துல தானே வருது, அது அதுக்குடன் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவில் நான் இன்னொன்று சொல்லி ஆகணும். இப்போது நிறைய இடத்துல புதையல் எடுப்பாங்க, அவங்க இடத்துலையே வீட்டிலே எடுப்பாங்க. அந்த புதையல் எடுத்துகிட்ட பிறகு நல்லா கேட்டுங்க, இது வரைக்கும் யாரும் சொல்லியிருப்பாங்களோ சொல்லியிருப்பாங்களோ தெரியாது. அந்த புதையல் எடுத்துகிட்ட பிறகு அது அரசாங்கத்து தான் போயிடும் கண்டிப்பாக, எப்படி மறைக்க முடியாது, அது அரசாங்கத்துக்கு போயிடும். ஆனால் இது வரைக்கும் அந்த புதையில் இருந்தனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துருக்கும், எதிர்பாராமல் நஷ்டங்கள், ரொம்ப பிரச்சனை, இது மாதிரி வருங்க. புதையில் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துன்னு தான் இருக்கும். அந்த புதையில் எடுத்துகிட்ட பிறகு அது நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அரசாங்கம் அனுப்பிடுவாங்களோ, அரசாங்கம் அனுபவிச்சாலும் அதை எடுத்து எல்லாருக்கும் மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க. அப்போ அது உங்கள் இடத்த விட்டு வந்துடுது இல்லையா, அப்போ தான் ரிலீஃப் கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். எப்பயுமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற இடத்துல புதையல் வந்தால் அது அரசாங்கத்துக்கு போயிட்டால் கூட அந்த புதையில் வெளியே வந்துட்ட பிறகு உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்கும். இது நிதர்சனமான உண்மை, என்னுடைய ஆராய்ச்சி அனுபவத்தினால நான் பார்த்தது கேட்டது. அந்த புதையில் வந்து வந்துடணும், உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துடணும், அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இது இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அதனால் அப்பேற்பட்ட அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கப்போகுது கும்பராசிக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு தேடியதே நிறைய விஷயங்கள் வரும், தேடி வந்து உதவி பண்ணுவாங்க, இதெல்லாமே நடக்கும். உங்கள் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்துல வந்திருக்கார் அவர், உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் செவ்வாய் பகவான். அப்போ ரெண்டில் இருக்கும்போது அங்கே வந்து விபரீத யோகத்தையும் சொல்லியிருக்கேன், சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீசம் பெற்று நீசமங்க ராஜாங்க விட்டுருக்கு. அப்போது இந்த சொன்ன வருமானங்கள் பல வழியில் வந்து சேரும், திடீர்னு வந்து கொடுப்பாங்க. சில பேர் பணம் நிறைய இருக்கும், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும், நீ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க, சரி இதை வச்சுக்கோ, நீ வட்டி கூட கொடுக்க வேணாம், கைமாத்தா கொடுக்குறேன், அப்புறம் வாங்கிக்கிறேன்னுவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வட்டி இல்லாமல் யார் கொடுப்பா, அவங்க சொல்லுவாங்க இது கைமாத்தா வச்சுக்கப்பா, நீ வட்டி தர வேணா, இல்லை ரொம்ப கஷ்டப்ப, இல்லை இல்லை நான் வட்டி தான் கொடுப்பேன் அப்படி. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, குறைச்ச வட்டி உனக்கு என்ன தோணுதோ அதை கொடு. இது நிதர்சனமான உண்மை, நான் அனுபவப்பட்டிருக்க, காதல் கேட்டிருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. உன்னால் என்ன வட்டி கொடுக்க முடியும் கொடு, இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு இப்போ நடக்கப்போகுது, கும்பராசிக்காரங்களுக்கு அந்த விஷயம் இப்போ நடக்கப்போகுது, அதனால் கண்டிப்பாக மேன் வர போகிறீங்க இப்படின்னு சொல்லிவிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்தும் எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு. அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது புத்திர புக்கைகள், அந்த குழந்தைகள் சொல்கிறீங்களா, நம்ம குழந்தைகள் அவங்க மேன்மை வந்து வளர்ச்சி நல்லா மேன்மை அடைவாங்க, உங்கள் விருப்பம் நிறைவேறும், அது இல்லாமல் மக்கள் தொடர்பு கிடைக்கும், கான்டாக்ட் சர்க்கிளில் வெளிவட்டார் பழக்கங்கள் நிறைய பேருக்கு வெளியில் போனால் தான் வருமானம் வரும், நாலு பேர் பார்க்கணும், டெய்லி யாராவது பார்க்கணும், பேசணும், பழகணும், அப்போ தான் வருமானம் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா வருமானம் வந்து சேரும், அந்த தொடர்புகள் அதிகரிக்கும், இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு, அதுதான் அந்த அதிர்ஷ்டம் சொன்னது. அந்த எட்டாம் இடத்துக்குரிய வந்து திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத வரவு, அடுத்தவங்க பாக்கி இருக்கிற காசு நம்மளுக்கு வந்து சேரும். இது எட்டாம் இடத்துக்குண்டான சூசியமான ரகசியம். அது எட்டாம் இடன்ற போது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஆயில் பார்க்கணும், மரணம், குண்டான சாணம், கண்டம், விபத்து, இப்படி தான் சொல்லுவாங்க. அதில் இந்த திடீர் அதிர்ஷ்டமும் அடங்கியிருக்குன்றது ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அப்போது அந்த எட்டாம் இடத்தை பார்க்குறால உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றத கும்பராசிக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய இந்த திருவிழாக்களை கலந்துக்கலாம். இப்போ கோயில் துறை, இப்போ சித்திரை மாதம் பிறந்துச்சுன்னா கோயில் துறைகள் நிறைய வரும். அந்த மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பயிற்சிக்கு நடக்கிற காலத்தில் எங்கெங்கே கோயிலில் திருவிழா நடக்குதோ அங்கெல்லாம் போய் கலந்துங்க.
கோயிலில் திருவிழா நடந்தால் நல்லா கேட்டுங்க, கோயிலில் திருவிழா நடந்தால் சாதாரணமாக இருக்கிற சாமிலாம் வீதி உலா வருவாங்க, அந்த சாமிக்கு அபிஷேக அர்ச்சனை நிறைய பண்ணுவாங்க, திருவிழாவில் தான் நிறைய பண்ணுவாங்க. அவங்கவுங்க நான் பண்ணுறேன், நீ பண்ணு, நான் பண்ணுறேன், போட்டி போட்டுன்னு பண்ணுவாங்க. இதில் வந்து உபயதாரன்னு சொல்லுவாங்க, முதல்ல உபயதாரம் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்வாங்க, இதில் போட்டி போட்டு வேறு பண்ணுவாங்க, இதெல்லாமே நடக்கும். அந்த மாதிரி விசேஷங்களை கலந்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி கலந்துங்க. உங்களுக்கு வந்து கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசியாதிபதி சனி பகவானுக்கு வந்து சிவன் தான் மெயின், திருநீலகண்டர் அப்படி சொல்லப்படுது. அது சிவன் எந்த சிவனாக இருந்தால் கூட இருக்கலாம், அந்த சிவன் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். பிரதோஷ அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள், அப்போ கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும். நீங்கள் சொன்ன அந்த திடீர் அதிர்ஷ்டம், அந்த பொருள் வரவு எல்லாமே நடக்கும் அந்த பிரதோஷ வழிபாடில். அவ்வளோக்கு வந்து அது சனிக்கு பிரதோஷமாக இருந்தால் ரொம்ப விசேஷம், அதில் பண்ணலாம். சோமவார பிரதோஷம் இன்னும் விசேஷம், திங்கக்கிழமை வருது, இதெல்லாம் வந்து சிவனுக்கு உண்டானது, அதில் பண்ணலாம். அதெல்லாம் இது பண்ணிட்டு வாங்க. இது நம்ம செவ்வாய்க்குரிய அந்த முருகர் வழிபாடு வச்சுங்க. முருகர் வழிபாடு பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க. முருகர் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இப்போ திருச்செந்தூரில் போர் புரிக்க போனார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு வீரியம் உள்ள முருகர், அதாவது சண்டைக்கு போகிற மாதிரி முருகர், ஒரு பலசாலியாக இருக்கிற முருகர், அப்படிப்பட்ட முருகரை வழிபடணும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வேல் முருகன் சொல்லுவாங்க, பாலமுருகன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிக்கலில் வேல் வாங்கினார் அந்த முருகர் வழிபடலாம், சிக்கலில் போய் வழிபடலாம், திருச்செந்தூர் வழிபடலாம். இது மாதிரி ஒரு விசேஷமான சக்தி வாய்ந்த முருகர் ஸ்தலமாக இருக்கணும், அந்த முருகருக்கே வந்து பலம் உள்ள முருகராக இருக்கணும். அப்படிப்பட்ட முருகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வரலாம் நீங்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நன்மை நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஏழ்மையாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆடை தானம் வாங்கி கொடுக்கணும், ஆடை இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கிஞ்சது தான் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சில பேர் கேட்பாங்க சாப்பாடு மட்டும் இல்லை, நீங்கள் இது சாப்பாடு வாங்கி கொடுத்த எனக்கு ஒரு சட்டையோ ஒரு வேஷ்டியோ வாங்கி கொடுங்க, இப்படியே கேட்பாங்க. அவங்க கேட்கலாம் கூட நீங்கள் பார்த்துட்டு அவங்க இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல பரிகாரமாக சொல்லப்படுது கும்பராசிக்கு. அதனால் இந்த செவ்வாயுடைய பார்வை அந்த இருக்க இடம் எல்லாமே சொல்லியிருக்கேன், எல்லாம் நீங்கள் பலன் பெறணும்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பயிற்சியால் நல்ல பலன் அடைவீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி, இப்போ நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆயுள் வளர்த்தி உள்ள கோயில், அதாவது இப்போ யமதன் வழிபட்ட கோயிலெலாம் சொல்லப்படுது. இப்போ திருக்கொடையூர் போனீங்கன்னா அபிராமியம்மன் கோயிலில் சொல்லலாம். இங்கே சென்னையில் வந்தால் தண்டீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது, அங்கே வந்து யமன் வந்து சிவன்கிட்ட வந்து தன்னுடைய இதை வாங்கினார், அந்த பாசக்கயிறு தண்டெல்லாம். இது மாதிரி யமன் வழிபட்ட கோயில் அதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அங்கே போய் வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் அந்த சதய நட்சத்திரத்துக்கு யம தர்மன் பிறந்திருக்காரு, அதனால் அதை அந்த வழிபட்ட சிவன் கோயிலில் போய் போயிட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதனால பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா நன்மையும் நலம் நடக்கும், எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி, இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னுடைய உபாசனை மகா வரங்க நான் வணங்குறேன். ஓ மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.